السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بعد بفضل بسم الله الرحمن الرحيم: قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم صدق الله العظيم. غني تركوني يا الله من الذي أرهله إبلغة الوالم تعلم الله நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லித்தந்த ஃபர்லான கடமையான விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளையும் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீத்தையும் எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வரலாற்றில் கருத்து வேறுபாடுகளை தாண்டி ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுமேயானால் அது மௌத்து மட்டும்தான். யாரிடத்திலேயும் மௌத்து என்பது ஒரு விதிவிலக்கு அல்ல. எனக்கு மௌத்து வராது, மௌத்து என்பது எனக்கு ஏற்படாது என்று இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் உள்ள இறைவன் மௌத்தை மனிதர்கள் என்று இல்லாமல் உயிரினங்கள் வரை எல்லோருக்கும் அல்லாஹ் மௌத்தை மரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எல்லா விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மௌத்தை பற்றி மௌத்துடைய சிந்தனைகளை நாம் அதிகமாக நினைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரிஹல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மௌத்தை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிந்திப்பாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு சில செய்திகளை இன்ஷால்லா நாம் இந்த சுகூருடைய வேலையில் இன்ஷால்லா நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இறைவனை மறுக்கக்கூடிய மனித சமுதாயம் மதங்கள் உண்டு. மறுமையை மறுக்கக்கூடிய மறு உலகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கூட்டங்களும் உண்டு. ஆனால் மரணம் என்பது இல்லை, மரணமே கிடையாது, மௌத்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் இந்த உலகத்தில் கிடையாது நமக்கு தெரியும். அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் மரணத்தை தனியாக யாரும் பிரித்து பார்க்க மாட்டார்கள். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அனைத்து ஆராய்ச்சிகளும் தோற்றுப்போன இடம் இந்த மௌத்து மட்டும்தான். எனவே நாம் நம்முடைய இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இன்பமான நம்முடைய இன்பங்களை நம்முடைய உறவினர்களை உறவுகளை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளை எல்லாம் கட்டி போட்டு முறித்து போடக்கூடிய ஒரு செயல் அது மௌத்து மட்டும்தான். எல்லா விஷயங்களையுமே இருந்து வந்துடலாம், ஆனால் ஒரு மனிதன் மௌத்தாயிட்டார்னா மீண்டும் அதிலிருந்து வெளியே வர முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் கடைசி இடமாக அல்லாஹ் மரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த வசனத்துல قُلْ إِنَّ الْمَوْتَ الَّذِي تَفِرُّونَ مِنْهُ فَإِنَّهُ مُلَاقِيكُمْ. நீங்கள் எதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள், நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்கள், நிச்சயமாக நீங்கள் விரண்டு ஓடினாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கான மரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், மௌத்த வச்சிருக்கிறான். எனவே ஒவ்வொரு மொஹல்லாவில் ஒரு மரணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த மௌத்தை கொண்டு அந்த ஜனாசாவின் மூலமாக
நாம் படிப்பினைகள் பாடங்கள் அடைய வேண்டுமே ஒழிய ஜனாசாவை முன்னாடி வச்சுக்கிட்டு பல்வேறு வகையான சிந்தனைகளை பல்வேறு வகையான வார்த்தைகளை ஜனாசாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் இந்த வெட்டி பேச்சு பேசுறது, ஜனாசாவுக்கான மரியாதைகளை நாம் தர வேண்டும் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜனாசா, ஒரு ஜனாசா ஏற்பட்டுருச்சு, ஒரு வீட்டில் ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்னால் மௌத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறோம், ஜனாசாவை குளிப்பாட்டும் போதும் தேவையில்லாத பேச்சுக்களை வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம், ஜனாசாவை தூக்கி கொண்டு நடந்து செல்லும் போதும் பின்னாடி கதகதையாக பேசிக்கிட்டு வர்றோம், ஜனாசாவை கபிரஸ்தானுக்குள்ள கொண்டு போனதும் உள்ளுக்குள்ள நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டம் கூட்டமாக குழுவாக நின்று தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். மரணத்துடைய நினைவுகளை நாம் அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள். மவுத்து அப்படின்னா என்ன? நாம் என்ன நினைக்கிறோம்? மவுத்துனா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. இப்போ நம்ம பேசுகிறோம், உட்கார்ந்துருக்குறோம், நடக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம், மவுத்துனா அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. எனவே மவுத்து அப்படிங்கிறது உடலுக்கா அல்லது ரூஹுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த ரூஹுக்கு என்பது மௌத்து என்பது கிடையாது. மௌத்து அப்படிங்கிறது உடலுக்கு தான். நாம மௌத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலை கொண்டு போய் கபர்ல வச்சதும் உடல் அழியுமா இல்ல நம்முடைய ரூஹு உயிர் அழியுமா அப்படின்னா நம்முடைய உடல் தான் அழிந்து போகும். நம்முடைய ரூஹ் அழிந்து போகாது என்பதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். நம்முடைய உடலுக்கு தான் அழிவு, உடல் தான் மண்ணு திங்கும், கரையை எல்லாமே தின்னு நம்முடைய உடல் தான் அழிந்து போய் வெறும் எலும்பாக இருக்குமே ஒழிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூஹை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பத்திரமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாளை அந்த ரூஹுக்கு அல்ல நாளை மறுமையில் அந்த ரூஹுக்கான சில வேலைகள் நடக்கும். அதனால அழிவு அப்படிங்கிறது நம்முடைய இந்த ஒண்ணுமே இல்லாத மக்கி போன இந்த உடலுக்கு தானே ஒழிய ரூஹுக்கு அல்ல என்பதை நாம் முதலிலே புரிய வேண்டும். எனவே அந்த கூறிய எல்லாருக்கும் நல்லடியார்களே, இந்த மௌத்தை குறித்து சஹாபாக்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள், மௌத்தை குறித்து சஹாபாக்கள் பேசக்கூடிய குழுவிலே எப்படியெல்லாம் இந்த மௌத்தை குறித்து பேசினார்கள் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் சொல்லுவோம். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை நமக்கும் ஒரு நாள் நாமளும் அந்த கபருக்குழிக்குள்ள அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோட மௌத்தை பற்றி மௌத்தனுடைய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில வரணும், வர்ற மாதிரி நம்ம ஏற்படுத்திக்கணும். எனவே இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல, நான் மௌத்தா போகணும், இறைவா எனக்கு மௌத்த கொடு அப்படின்னு கேட்கறது ஹராம். மௌத்த கேட்கறது ஹராம், மௌத்த கேட்கக்கூடாது. ஆனால் மௌத்த பத்தி சிந்திக்கணும், ஓ இப்படிப்பட்ட மௌத்தனா இப்படியா, எல்லாம் உலகத்துல அவ்வளவு வேதனைகளை நல்லது செய்தால் நல்லது செய்தால் நமக்கான அந்த இடத்தை எல்லாம் சொருக்கமாக வைத்திருக்கிறார், தீமைகளை செய்தால் அந்த கபரு நம்மளை போட்டு அப்படியே நசுக்கி அப்படியே அந்த இடத்துல இருக்குமே அப்படிங்கிற மௌத்தை குறித்து உண்டான சிந்தனைகள். மௌத்துனா என்ன? வெறும் நமக்கு மௌத்துனா நாம மௌத்தா போயிருவோம் அவ்வளவுதான், இப்ப நடமாடிட்டு இருக்கிறோம், அவங்ககிட்ட கிட்ட போயிட்டு இருந்தாரு, இப்ப மௌத்தா போயிட்டாரு அவ்வளவுதான் அப்படிங்கிறத நாம நினைக்கிறோம். எனவே மௌத்தை தாண்டி பல்வேறு விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் மௌத்துடைய சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீகத்தையும், அதே போல கடைசி நேரத்தில் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல மரணத்தையும் எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. صلى الله عليه وسلم صلى الله على محمد